வணக்கம் இந்த முறை நம்ம ஒரு பஞ்சதந்திர கதைதான் பார்க்க போறோம் அந்த கதை என்னன்னா ஒரு முறை சிங்கம் ரொம்ப பசியா இருந்துச்சான் அப்போ அது நறுக்கிட்ட நான் ரொம்ப பசியா இருக்கேன் எனக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வா இல்லைன்னா நான் உன்ன சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொன்னிச்சான் உடனே நரி என்ன பண்ணுச்சா ஒரு கழுதை கிட்ட போயிட்டு சிங்கம் உன்ன அரசனாக்க விரும்புது நீ என்னுடனே வா அப்படின்னு சொல்லி கழுதைய கூட்டிட்டு வந்துதான் கழுதைய பார்த்ததும் சிங்கம் கழுதைய தாக்கி அதனுடைய காதுகளை அறுத்து விடுச்சு அதனால கழுதை தப்பிச்சு ஓட முயன்றுச்சு உடனே நரி நரிக்கிட்ட சொன்னுச்சான் நீ என்ன ஏமாற்றி விட்ட சிங்கம் என்ன கொல்ல முயன்றது அப்படின்னு கழுதை சொன்னிச்சான் அதுக்கு நரி சொன்னதான் முட்டாள்தனமா இருக்காத உன் தலையில கிரீடத்தை வைக்கதான் சிங்கம் காதுகளை அகற்றுச்சு அப்படின்னு சொன்னிச்சான் வா சிங்கத்துக்கிட்ட போகலாம் உனக்கு கிரீடத்தை சிங்கம் வைக்கும்னு சொன்னிச்சான் கழுதைக்கும் இது சரியானதா தோணுச்சு உடனே கழுதையும் நரியோடு கூட திரும்பி சிங்கத்தை பார்க்க போனது மீண்டும் கழுதைய தாக்கிய சிங்கம் இம்முறை அதனுடைய வாழ அறுத்துச்சு கழுதை என்ன பண்ணுச்சு மீண்டுமா தப்பிச்சு நறுக்கிட்ட சொன்னுச்சு நீ பொய் சொல்ற சிங்கம் என் வாழ அறுத்து விட்டது அப்படின்னு கழுதை சொன்னுச்சான் உடனே நரி எதுக்கு சொன்னதான் அவரு உன்னோட வாழ மட்டும் அகற்றினாரு ஏன்னா அப்பதான் உன்னை வசதியா அந்த சிம்மாசனத்துல உட்கார வைக்கலான்னு சொல்லிதான் உன் வாழை அறுத்தாரு என்னுடன திரும்பி வா கழுதையே அப்படின்னு நரி சொன்னான் கழுதையும் அத நம்பி மீண்டும் நரியோடு கூட சென்றது இந்த நேரத்துல சிங்கம் கழுதை எப்படித்து கொன்றது சிங்கம் நரிக்கிட்ட சொன்னச்சா கழுதைய நீ கொண்டு வந்தது நல்லது இப்போது அதை எனக்காக தோல் உரித்து அதனுடைய இதயம் மூளை கல்லீரல் எல்லாவற்றையும் என்னிடத்துல கொண்டு வா அப்படின்னு சொன்னச்சான் நரி கழுதையின் தோலை உரிச்சு கழுதையின் மூளைய சாப்பிட்டது ஆனா அத நுரையீரல் கல்லீரல் மற்றும் இதயத்தை சிங்கத்துக்கு கொண்டு வந்துச்சு சிங்கம் கோபமா கேட்டுதான் நிறைய பார்த்து அதன் மூளை எங்க அப்படின்னு கேட்டுதான் அதுக்கு நரி சொன்னா அதுக்கு மூளை இல்ல ராஜாவே அதுக்கு மூளை இருந்திருந்தா நீங்க அதன் காதுகளையும் வாளையும் வெட்டிய பிறகு அது உங்களிடம் திரும்பி வந்திருக்காது இல்லையா அப்படின்னு நரி சொன்னான் இந்த கதை இந்தியாவில் இப்போது ஏமாறும் பழக்கத்தில் இருக்கும் கழுதைகளை எச்சரித்து மற்றவைகளை ஊக்குவிக்கும் வகையில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட பஞ்சதந்திர கதை தான் இது ஆனா இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லைங்க உலகத்துல எல்லாருக்கும் இந்த கதை பொருந்தும் இல்லையா ஏமாறுக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்கதான் போறாங்க இந்த கதையில பாத்தீங்கன்னா இந்த கழுதை நிறைய நம்பி ஏமாந்து போனதுன்னு சொல்லலாம் அல்லது நரி கழுதைய ஏமாத்துச்சுன்னு சொல்லலாம் இன்னொன்னு கழுதைக்கு இருந்த ஒரு பேராசைன்னு கூட சொல்லலாம் சிங்கம் தனக்குரிய ராஜ பதவியை தனக்கு கொடுக்க போகுது கிரீடத்தை கொடுக்க போகுது என்ற பேராசை அந்த நிறைய நம்பினது இதுதான் இந்த கழுதை செய்த தவறு கடைசியில தன்னுடைய உயிரையே கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டது நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தாங்க முதல் தடவை அடிப்படும் பொழுது நாம கொஞ்சம் விழித்து கொள்ளணும் அப்போ நம்மளை ஏமாறவும் முடியாது நம்மளை ஏமாற்றவும் மாட்டாங்க நீங்கள் யாருக்கிட்டையும் இப்படி ஏமாந்துருக்கீங்களா பாசத்தினால பேராசைனால உங்களுக்கு இருக்கிற ஆசைனால அப்படி நீங்கள் ஏதாவது ஏமாந்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நன்றி வணக்கம்